ஒரு சாதாரண ஒரு பொதுமக்களால நீதிமன்றத்தினுடைய இந்த தீர்ப்புகளை எல்லாம் விமர்சிக்க முடியுமா? அவர்கள் மீதும் இது போன்ற வழக்குகள் பாய்ஞ்சிச்சுன்னா அவங்களால என்ன பண்ண முடியும்? சட்டம் வந்து விமர்சிக்கலாம் என்றதை ஒத்துக்குது, அதுல யாருக்குமே இது கிடையாது. ஆனால் விமர்சிக்கும் போது ஸ்கேண்டலஸா இல்லாம விமர்சிக்கணும்ன்றது, எது ஸ்கேண்டலஸ் என்பது வந்து சப்ஜெக்டிவான. சிபிஎஸ்இக்கு தரமாக சிபிஎஸ்இக்கு இணையாக மாநில பாடத்திட்டமும் வளர்ந்துருச்சு, அப்படி இருக்கும் போது எப்படி நீட்டையும் மனுநீதியையும் ஒப்பிடலாம் அப்படின்னு ஒரு கேள்வி எழுப்புறாங்க. நாங்களே வந்து பயிற்சி மையங்களை துவங்குறோம் அப்படின்னு சொல்லிட்டாங்களே, அதன் மூலமா இலவசமா பயிற்சி பெற்றுட்டு போனா என்ன பண்ணி? அது வந்து இருங்க, அரசு வந்து இப்ப மீறி தனியார் பயிற்சி நிலையங்களுக்கு இணையாக அது தர முடியுமா? இன்னைக்கு ஏன் இந்த நீட் வருது, ஏன் இந்த புதிய தேசிய கல்விக் கொள்கை என்பது வருதுன்னா, இன்னைக்கு கல்வி என்பது அவசர காலத்திலே இந்திரா காந்தி அம்மையார் அதை குடிசைப்பட்டியல் கொண்டு போனதால்தான் மத்திய அரசு பால் ஆக்குகிறது. மத்திய அரசால் நீட் தேர்வையே வைக்க முடியாது, மத்திய அரசால் புதிய கல்விக் கொள்கை போன்ற கல்விக் கொள்கையை கொண்டு வர முடியாது, அதுதான் சரியானது. கல்வி என்பது மாநிலத்துக்கு உட்பட்ட ஒரு விஷயம். புதிய கல்விக் கொள்கையோ அல்லது நீட் போன்றதோ எந்த விஷயத்திலையும் அகில இந்தியா என்பது இருக்கக்கூடாது. அதிமுக அரசு கேட்கிறாங்க, எங்க நாங்க எல்லா வழிகளையும் முயற்சித்து பாத்துட்டோங்க, எங்களால அது முடியலங்க, நீங்க 38 எம்பி வச்சிருக்கீங்களா, நீங்க முடிச்சா முயற்சி பண்ணி பாருங்க அப்படிங்கிறாங்க. கட்சி சண்டைகள் அப்படிங்கறத தாண்டி அரசியலமைப்பு சட்டத்தின் மூலமாக இதுக்கு வாய்ப்பு உண்டா இல்லையா? அரசமைப்பு சட்டத்துல கல்வி என்பது கன்கரன்ட் லிஸ்ட்ல ஒத்திசைவு பட்டியலில் இருப்பதால் அது சாத்தியமே இல்லை என்பதல்ல, சாத்தியம், ஆனால் அதற்கு மத்திய அரசு ஒப்புதல் தர வேண்டும். இருமொழிக் கொள்கையே வேற எந்த மாநிலம் கேட்டிருக்கிறது? அதுதான், அதனாலதான் புதிய கல்விக் கொள்கை என்ற கல்வி என்பது மாநில பட்டியல் இருந்தா சிபிஎஸ்இ பள்ளிக்கூடமே இருக்காது. தமிழின் நம்பர் ஒன் அரசியல் யூடியூப் சேனலான ஆதன் தமிழ் நேயர்களுக்கு அன்பு வணக்கங்கள். இன்று நம்முடைய ஆதன் தமிழின் கொடி பறக்குது நிகழ்ச்சியில் இணைந்திருக்கக்கூடிய சிறப்பு விருந்தினர் முன்னாள் நீதியரசர் மரியாதைக்குரிய திரு அரி பரந்தாமன் அவர்கள். ஐயா வணக்கம். வணக்கம் ஐயா, நலமா இருக்கீங்களா? எப்படி இருக்கீங்க? நலமா இருக்கேன். மகிழ்ச்சி மகிழ்ச்சிங்க ஐயா. சமீபத்துல பாத்தீங்கன்னா ஒரு ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு பேசு பொருளாக தமிழகம் தழுவி அளவுல பேசப்பட்டிருக்கக்கூடிய விஷயம் பாத்தீங்கன்னா நீட் தான். இந்த நீட் தேர்வினை எதிர்த்து வந்து நடிகர் சூர்யா அவர்கள் ரொம்ப விமர்சனமான ஒரு அறிக்கையை வந்து வெளியிட்டு இருந்தாரு. அது வந்து நீட் தேர்வுக்கு எதிரானதாக இருந்தது. அதே போல மத்திய அரசையும் எதிர்த்து கேள்விகள் கேட்டிருந்தாரு. அதுல ரொம்ப குறிப்பா வந்து பாத்தீங்கன்னா நீதியரசர்களே வந்து வீட்டுல இருந்துதான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, கான்பரன்ஸ்ல தான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, நேர்ல வர்றது கிடையாது. அப்படி இருக்கும்போது எப்படி குழந்தைகள் வர முடியும் அப்படின்னு ஒரு கேள்வி எழுப்பியிருந்தாரு. இதன் மீது ஒரு நீதிமன்ற அவமதிப்பு எல்லாம் எழும் அப்படின்னு பல தரப்புல பேசிக்கிட்டு இருந்தாங்க. ஆனா இன்னைக்கு நீதிமன்றம் வந்து அப்படிலாம் கிடையாது, நீதிமன்றம் அவமதிப்பு தொடுக்க முடியாது, தொடுப்பதற்கான வாய்ப்புகள் இல்லைன்னு சொல்லி இருக்கிறாங்க. இதை எப்படி பாக்குறீங்க? ஆனா ஒரு வகையில கொஞ்சம் கவனத்தோட இருக்கணும் சூர்யான்னு சொல்லி இருக்கிறாங்க. அது எல்லாருமே கவனத்தோட இருக்கணும் அதுல. அதாவது யாருமே அதாவது சொல்லும் போது வள்ளுவர் சொன்னது போலதான், நான் வடக்கம் தேவை, அதற்கு யாருமே இல்லை. நாம் என்ன சொல்றோம்னா சூர்யா சொல்றது நீதிமன்ற அவமதிப்பு இல்லைன்றதுதான். நான் வடக்கம் என்பது அனைவருக்கும் தேவை, அது எந்த ஒரு நபருக்கும் இல்லை. உங்களுக்கு தேவை, எனக்கு தேவை, ஒவ்வொருவருக்கும் தேவை. இப்போ நீங்க சொன்ன பொருள்ல இப்போ வந்து அவர் சொன்னது இருக்க, நீட்டை பற்றி அவர் சொன்ன கருத்து அதுதான் மையமான கருத்து. அவர் நீதிமன்றத்தை பற்றிய மையமான கருத்து அல்ல, நீட்டு பற்றிய கருத்து தான் மையமான கருத்து. அதை அவர் நீட்டை வந்து மனு நீதி தேர்வு என்று சொல்கிறார். அதில் அந்த வார்த்தையை உபயோகப்படுத்தியிருக்கார். மனு நீதி தேர்வை என்று நீட் தேர்வை சொல்லுவதன் பொருள் என்னவென்றால், நீட் தேர்வு அனைவருக்கும் சம வாய்ப்பை தரவில்லை. யார் யாரால பயிற்சி நிலையத்துக்கு போக முடியுமோ, கோச்சிங் சென்டருக்கு போக முடியுமோ, அவர்களுக்கு வந்து கூடுதல் வாய்ப்பாக இருக்கிறது. ஏன்னா இன்னைக்கு நீட் தேர்விலே வெற்றி பெற்று அரசு கல்லூரிகளுக்கு போறவங்க, நம்ம பேசுறது அரசு கல்லூரிகள் தான், அரசு கல்லூரி அல்லாத கல்லூரிகள் இருக்கு பாருங்க. அங்க பணம் கொடுத்தா, லட்சம் கோடிகள் கொடுத்தால் அதுக்கு மார்க் எல்லாம் அவசியம் இல்லை. நீட்ல உங்களுக்கு 110 மார்க் 120 மார்க் இருந்தா போதும், ஒரு கல்லூரி இடம் கிடைச்சிடும். அரசு கல்லூரிக்கு போனோம்னா நீட்ல மிக நல்ல மதிப்பெண் எடுக்கணும், மிக நல்ல மதிப்பெண் எடுக்கணும்னா பயிற்சி நிலையம் போகணும். பயிற்சி நிலையம் போகணும்னா 3 லட்சமோ 5 லட்சமோ தேவை.
அந்த 3 லட்சம் 5 லட்சத்தை சாமானியர்களால் கொடுக்க முடியாது. சம வாய்ப்பை மறுக்கிறது. சம வாய்ப்பை மறுக்கும் எதுவும் மனுநீதி. அதைதான் நீட் தேர்வு, மனுநீதி தேர்வு என்று காட்டமாக நடிகர் சூர்யா அவர்கள் சொல்லியிருக்கார். தொடர்ந்து அந்த கருத்தை சொல்லிட்டு இப்ப மட்டும் சொல்ல அவரு. அது ஒரு பகுதி. ரெண்டு, நீதிமன்றத்தை பத்தி அவர் சொன்னது, நீதிமன்றம் இப்ப செயல்படுது, அதை முழுக்க முழுக்க அப்படியே பொருத்தி பார்க்க கூடாது அப்படின்றதுதான் அவர் சொல்வது. வந்து ஒரு ஆதங்கத்தின் வெளிப்பாடு, ஒரு நியாயமான அறச்சீற்றத்தின் வெளிப்பாடாக நான் பார்க்கிறேன். இல்ல, ஆனா இந்த விஷயத்த வந்து நீதியரசர்கள் மத்தியிலே வந்து ஆதரவும் இருக்கு எதிர்ப்பும் இருக்கு அப்படிங்கறத பார்க்க முடியுது. ரெண்டுமே கலந்து தானே இருக்கு. எனக்கு தெரிஞ்சு இதுல வந்து ஒரு புகார் கொடுத்த நீதிபதி ஒண்ணு தவிர மீதி யாரான எனக்கு சொன்ன மாதிரி தெரியல. இதுல குறிப்பாக அட்வொகேட் ஜெனரல் தலைமை வழக்கறிஞரும் இதை வந்து நீதிமன்ற அவமதிப்பு ஆகாதுன்ட்டார். அதையும் நீங்க கணக்கில் எடுத்துக்கணும். இப்போ உயர் நீதிமன்ற தலைமை நீதிபதியோட அமர்வும் இதை வந்து நீதிமன்ற அவமதிப்பு ஆகாதுன்னு சொல்லியிருக்கு. அதுக்கப்புறம் நீங்க சொல்ற மாதிரி அது சொல்லியிருக்கக்கூடிய அந்த எச்சரிக்கை பொதுவான இருக்கு பாருங்க. அது வந்து அது அதில் எந்த யாரும் அந்த ஆட்சேபணி எடுக்க முடியாது. ஏன்னா எல்லோரும் நாக்காக்கணுன்றது வந்து சரியானதுதான். பேசும்போது எந்த யாரை பற்றி பேசினாலும் குறிப்பாக நீதிமன்றத்தை பற்றி பேசும்போது ஒரு அந்த அதை பற்றி நினைவுடன் பேச வேண்டும் என்ற இது வந்து சொல்றதுல அது கிடையாது. ஆனால் இப்போ பழைய ஒரு 6 நீதிபதிகள் என்னுடன் சேர்த்து வழக்கறிஞர்கள் மிக பெரும்பான்மையோ எனக்கு தெரிஞ்சு, எனக்கு யார் அதை ஆதரிச்சு சொன்னாங்க அப்படின்றது எனக்கு பெருசாக தெரியவில்லை. ஒரே ஒருவரை தவிர மீது யாரும் பத்திரிகையில பாக்கணும் நான். தலைமை வழக்கறிஞர் சொல்றது வந்து முக்கியமானது. ஏன்னா அட்வொகேட் ஜெனரல் சொல்றது, ஏன்னா அது ரெண்டு விதமாக கண்டெம்ப்ட வந்து விசாரணை எடுத்துக்கலாம். ஒண்ணு, தலைமை வழக்கறிஞர் வந்து அதுக்கு சாங்ஷன் கொடுத்தா, அதுக்கு அனுமதி கொடுத்தா எடுத்துக்கலாம். இல்லைன்னா ஒண்ணு சூமோட்டோ வைப்பாங்க. சூமோட்டோ எடுக்கிறதுக்காக தான் சீஃப் ஜஸ்டிஸ் வந்து இது இல்லைன்றாரு. தலைமை வழக்கறிஞரும் இல்லைன்றாரு, சீஃப் ஜஸ்டிஸ் அவர்களும் இல்லை என்கிறார். எனவே இந்த கான்ட்ரவர்சி இருக்கு பாருங்க. இந்த பிரச்சனைக்கு நல்ல முறையில் முடிவு காணப்பட்டதாக கருதுகிறேன். இப்போ பொதுவா ஒரு சந்தேகம் இருக்கு. ஆனா சந்தேகத்தை கொண்டு ரொம்ப நாளா கேட்கணும்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன். ஒரு சாதாரண ஒரு பொதுமக்களால நீதிமன்றத்தினுடைய இந்த தீர்ப்புகளை எல்லாம் விமர்சிக்க முடியுமா? அவர்கள் மீதும் இது போன்ற வழக்குகள் பாய்ஞ்சிச்சுன்னா அவங்களால என்ன பண்ண முடியும்? சோ இதுக்கான உண்மையிலேயே வந்து ஒரு பொதுமக்கள் பயப்படுறாங்கன்னு தான் சொல்லணும். மக்கள் வந்து ஐயோ நீதிமன்ற தீர்ப்பை நம்ம எதுக்கு விமர்சிச்சுக்கிட்டு அப்படின்னு கடந்து போறாங்க. இது எப்படி புரிஞ்சுக்கிறது? இல்ல இல்ல, அதாவது சட்டம் வந்து விமர்சிக்கலாம் என்றதை ஒத்துக்குது, அதுல யாருக்குமே இது கிடையாது. ஆனால் விமர்சிக்கும் போது ஸ்கேண்டலஸா இல்லாம விமர்சிக்கணும்ன்றது. எது ஸ்கேண்டலஸ் என்பது வந்து சப்ஜெக்டிவானது. அதுதான் இப்ப இருக்கிறது. அதாவது நீதிமன்றத்தை விமர்சிக்கலாம் என்று அனைவரும், அதாவது நீதிபதி திரு எஸ் எம் சுப்பிரமணியம் அவர்கள் கூட ஒத்துப்பாரு. ஆனால் அவர் என்ன சொல்றாரு, விமர்சிக்கும் போது இந்த மாதிரி ஸ்கேண்டலஸ் மாண்பை குறைக்கும் வகையில் இருக்கு நீங்கள் பேசுவதுன்றாரு. அப்ப ஒரு குறிப்பிட்ட பேச்சு வந்து ஸ்கேண்டலஸா இல்லையா அப்படின்றது பாருங்க, சப்ஜெக்டிவ் தான். ஒரு நீதிபதிக்கு அது ஸ்கேண்டலஸ், இன்னொருவருக்கு அது ஸ்கேண்டலஸ் இல்லைன்றிருக்கும். எனவேதான் ஸ்கேண்டலஸாக ஒன்று பேசுவதே நீதிமன்ற அவமதிப்பாகும் என்பதையே எடுத்துனோன்றோம். ஸ்கேண்டலஸா என்னன்னா பேசிக்கொள்ளதா, பேசதானே செய்யறான் அப்படி என்பதை மேற்குலகம் மாதிரி வரணும்ன்றது தான் இன்றைய கோரிக்கை. அதுதான் நான் சொன்ன பாருங்க, உங்க ஊடகவியலாளர் அருண் ஷோரி, திரு ராம், இந்து ராம் அவர்கள் எல்லாம் நீங்க சொல்லி வழக்கப்பட்டு இந்த நேரம் உகந்த நேரம் இல்லையில வாபஸ் வாங்கிக்கிறாங்க. இந்த அந்த விவாதம் தான் இன்னைக்கு பரந்த அளவுல நடந்துகிட்டு இருக்கு. இருக்கும் வரை நீங்கள் செய்யக்கூடிய விமர்சனம் வந்து ஒரு கட்டமைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கிறது. ஆனால் நீதிமன்றத்தை விமர்சிக்க கூட விமர்சிக்கலாமா கூடாதா என்றால், எந்த நீதிமன்றமும் சொல்லும் விமர்சிக்கலாம், ஆனால் ஸ்கேண்டலஸாக விமர்சிக்க கூடாது. எது ஸ்கேண்டலஸ், அது வந்து விளக்கப்படல சட்டத்துல, இதுதான் ஸ்கேண்டலஸ் விளக்கப்படல. எனவே அது ஒரு நீதிபதிக்கு ஸ்கேண்டலஸா இருக்கும், இன்னொரு நீதிபதிக்கு ஸ்கேண்டலஸா இருக்காது. இன்னைக்கு உலகத்திலே ஸ்கேண்டலஸாக விமர்சிப்பது என்பது அவமதிப்பு என்ற அந்த 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 கொள்கை நீக்கப்பட்டு விட்டது. அது ஒரு இந்தியாவிலே நீக்கணும் அப்படின்னு நீங்க, இந்தியாவிலே நீக்கணும் அப்படின்ற விவாதம் இப்போது நடந்துகிட்டு இருக்கு. புரிஞ்சுக்க முடியும். அதனுடைய விளைவாக முன்ன விட குறைவாக அது பயன்பாடு இருக்கிறது, தூக்கு தண்டனை மாதிரி.
அட்வான்ஸ் ஆயிருக்கும்னு தான் நினைக்கிறேன். ஒரு கொஞ்ச ஆண்டுக்கு முன்னாடி இதே விஷயத்துக்காக இருக்கலாம். இப்போ வந்து கொஞ்சம் இப்ப விவாதத்தை வந்து சாதாரண தளங்கள் இருக்கக்கூடிய மக்கள் கூட, நீங்க சாதாரண மக்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா என்னப்பா சொல்லிட்டார் சூர்யா, அதுக்கு என்ன பெருசா, இது கூட சொல்லக்கூடாதா? நான் இதைதான் நான் பாக்குறேன். இதுல என்ன மாம்பு, இதுதான் இன்றைய விவாதமாக இருப்பதாக நான் பார்க்கிறேன். அதைதான் சொல்கிறார். இன்னும் பிரசாந்த் பூஷன் வழக்கிலே அகாரணி தென்றல் அதான் சொல்றேன். அது மறந்துடக்கூடாது. நோக்கிய சட்ட நகர்வு இருக்கிறது. எனவே ஒரே வார்த்தையில் சொல்லணும்னா நீதிமன்ற விமர்சனம் செய்யலாம், அதை அனைவரும் ஒத்துக்கொள்கிறார்கள். ஆனால் இன்றைய சட்டப்படி, அதாவது இன்றைக்கு நான் இந்த வார்த்தையில சொல்லணும்னா நீதிபதி மாண்புமிகு சுப்பிரமணியம் அவர்கள் உட்பட அவர் கூட நீதிமன்றத்தை விமர்சனம் செய்யலாம். ஆனா ஸ்கேண்டலஸா பண்ணக்கூடாதுன்றார். நான் கூட ஸ்கேண்டலஸா பண்ணக்கூடாதுன்னு சொல்லணும், ஏன்னா சட்டத்துல இருக்கு ஸ்கேண்டலஸா பண்ண, அது ஸ்கேண்டலஸா பண்ணக்கூடாதுன்னு. அறிப்பறந்தனம் ஐயா அவர்கள் வந்து தொடர்ந்து நீட் குறித்தான ஒரு விவாதங்களை பல இடங்கள பேசியிருக்கிறாரு, அது குறித்தான கருத்துல சொல்லியிருக்கிறாரு. அப்படிங்கிற அடிப்படையில இந்த முறை பாத்தீங்கன்னா நீட் தேர்வுல 95% அதிகமான கேள்விகள் வந்து மாநில பாடத்திட்டத்தில இருந்து கொண்டு வரப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. பிளஸ் ஒன் பிளஸ் டூ படிக்கக்கூடிய அரசு பள்ளி மாணவர்கள் கூட நாங்க படிச்ச புத்தகத்துல தான் வந்திருக்குது அப்படிங்கிறாங்க. அதாவது என்ன அர்த்தம்னா, சிபிஎஸ்இக்கு தரமாக சிபிஎஸ்இக்கு இணையாக மாநில பாடத்திட்டமும் வளர்ந்துருச்சு. அப்படி இருக்கும்போது எப்படி நீட்டையும் மனுநீதியையும் ஒப்பிடலாம் அப்படின்னு ஒரு கேள்வி எழுப்புறாங்க. இதுக்கு உங்களுடைய பதில் என்ன சார்? அதாவது அது நீங்க சிபிஎஸ்சி வச்சுங்க, அதாவது நாம வந்து இப்ப தமிழ்நாட்டுல எல்லாமே சிபிஎஸ்சி பாடத்திட்டத்தையே நம்ம எடுத்துக்கிறோம்னு வச்சுங்க, அதையே அடாப்ட் பண்ணணும்னு வச்சுங்க, அல்லது நீங்க வந்து அதை விட சிறப்பான ஒரு பாடத்திட்டத்தை தமிழ்நாடு அரசு கொண்டு வருதுன்னு வச்சுங்க, அது அது அல்ல நீட்டுக்கான கேள்வி. அது அல்ல நீட் வந்து நம்ம ஏற்கனவே தமிழ்நாட்டுல நீட்டு போன்ற ஒரு தேர்வு இருந்ததுங்க. நம்ம ஒண்ணு புதுசுல இந்தியாவிலேயே நம்ம தான் முதல் முதல்ல பரீட்சை பண்ணி பார்த்த, டெஸ்ட் பண்ணி பார்த்த மாநிலம். 1984 முதல் முதலாக மருத்துவ மாணவர் சேர்க்கையை திரு எம்ஜிஆர் அவர்கள் அதை நீட்டு போன்ற ஒரு தேர்வை கொண்டு வர்றார். அதுக்கு பேர் காமன் என்ட்ரன்ஸ் டெஸ்ட் என்று பெயர். இதுக்கு அதுக்கு என்ன வித்தியாசம்னா, அதுல காமன் என்ட்ரன்ஸ் டெஸ்டுக்கு 50 மார்க்கும் இன்னொரு 50 மார்க்கு பிளஸ் டூல எடுத்த சப்ஜெக்டுக்கான, அதாவது பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பயாலஜிக்கான 50 மார்க்கும் எடுத்துக்கிட்டு தர வரிசை பட்டியல் தயாரிக்கப்பட்டது. ஆனால் அந்த 50 மார்க்கு எடுக்கிறதுக்காக காமன் என்ட்ரன்ஸ் டெஸ்ட்ல 50 மார்க்கு எடுக்கிறதுக்காக அது வந்து அதுக்காக போட்டி மும்முரமாக இருந்து அதுக்கு பயிற்சி நிலையங்கள் வர ஆரம்பிச்சது, கோச்சிங் சென்டர் வர ஆரம்பிச்சது. அப்ப அந்த கோச்சிங் சென்டர்ன்றது பிளஸ் டூ படிக்கிறது இல்லாமல் கோச்சிங் சென்டர்ல போய் சேர்வதும் பணம் கொடுப்பதும், அதாவது அதை வந்து பள்ளிக்கு மாற்றாக அது ஒரு கூட ஒரு டெவலப் சைட் பை சைடு வந்துகிட்டு இருக்கு. அப்ப எல்லாருக்கிட்டும் இந்த தமிழ்நாட்டில் கல்வியாளர்கள் மத்தியில பெற்றோர்கள் மத்தியில என்ன விவாதம் வந்ததுன்னா, காமன் என்ட்ரன்ஸ் தேவையில்லை என்று வந்தபோது ஒரு நிபுணர் குழுவை அரசு நியமித்து அவர்களுடைய பரிந்துரையின் பேரில் அந்த காமன் என்ட்ரன்ஸ் எடுத்துட்டு பிளஸ் டூ அடிப்படையில மார்க் சொல்றாங்க. இப்ப நீங்க சொல்ற சப்ஜெக்ட் எல்லாம் ரொம்ப சிறப்பாக இருக்குன்னா அந்த பிளஸ் டூ அடிப்படையிலே போடணும்ன்றதுதானே தவிர, அந்த ஒரு இப்ப என்ன பிளஸ் டூ அடிப்படையில அந்த நீங்க சொல்ற பாருங்க ரொம்ப சிறப்பான சப்ஜெக்ட் எல்லாம் இன்னைக்கு அறமுயர்ந்து இருக்கா கூட அதை எடுக்கக்கூடிய அத்தனை மனத்தையும் தொக்கி நம்ம தூக்கி எறிஞ்சிடறோம். அந்த மாதிரி இருக்கிறது சரியில்லை அப்படின்றதுதான் இப்ப சொல்றோம். நீட் தேர்வு வந்து அந்த மார்க்கை வந்து கணக்கிலே எடுத்துக்கல, பிளஸ் டூ எடுக்கிற மார்க் கணக்கே எடுத்துக்கல. இல்ல அப்ப பிளஸ் டூ எடுக்கக்கூடிய மார்க்ல கணக்குல எடுத்துக்கொண்டு இதை செயல்படணும் அப்படி சொல்ல வரீங்களா சார்? அப்படி எடுத்துக்கிட்டு செயல்பட்ட காமன் என்ட்ரன்ஸ் தான் நம்ம வேண்டாம். ஏன்னா நீங்க அப்படி எடுத்துக்கிட்டாலும் நீங்க போட்டித் தேர்வுக்கான எடுத்துக்கிட்டா போட்டித் தேர்வு இப்ப நீட்ல இந்த வருஷம் கொடுத்தோம், இப்ப கூட நீங்க சொல்றீங்க பாருங்க, இந்த போது இருக்கக்கூடிய தேர்வு கேட்ட கேள்விகள் எல்லாம் அரசு பாடத்திட்டத்துல இருந்தா வந்தது. அந்த அரசு பாடத்திட்டம் வந்து தரம் உயர்ந்திருக்குன்னு கேட்டாலும் கூட இதில் மிக அதிகமான ஸ்கோர் பண்ணணும்னா நீங்க பயிற்சிக்கு போற மாணவர்கள் கூடுதலாக பண்ணுவாங்க. இப்போ இதுல நாங்களே வந்து பயிற்சி மையங்களை துவங்குறோம் அப்படின்னு சொல்லிட்டாங்களே, அதன் மூலமா இலவசமா பயிற்சி பெற்று போனா என்ன பண்ண? அது வந்து இருங்க, அது வந்து சாத்தியம் இல்லைங்க, அது வந்து சாத்தியம் இல்லை. அரசு வந்து இப்ப மீதி தனியார் பயிற்சி நிலையங்களுக்கு இணையாக அது தர முடியுமா என்பது வந்து இன்னைக்கு கேள்விக்குரிய ஒண்ணு. இன்னொன்னு அடிப்படையாக இன்னொன்னு என்னன்னாங்க, முதல்ல கல்வி என்பதை கல்வியிலும்
மாணவர் சேர்க்கை என்பது நீதி கூட சொல்ல தரப்படுத்தி கூட சொல்ல மாணவர் சேர்க்கை, அதாவது ஒரு பட்ட படிப்பிலே மாணவர் சேர்க்கை என்பது, பல்கலைக்கழகங்கள் என்பது, பட்டம் அளிப்பது என்பது, இவைகள் எல்லாம் மாநிலம் சம்பந்தப்பட்டதாக இருக்க வேண்டும் என்று கொள்கையிலே நான் சொல்றேங்க. இன்னைக்கு ஏன் இந்த நீட்டு வருது, ஏன் இந்த புதிய தேசிய கல்விக் கொள்கை என்பது வருதுன்னா, இன்னைக்கு கல்வி என்பது அவசர காலத்திலே இந்திரா காந்தி அம்மையார் அதை பொதுப்பட்டியலுக்கு அல்லது கன்கரன் லிஸ்ட், ஆங்கிலத்தில் கன்கரன் லிஸ்ட் என்பார்கள், தமிழ்ல அதை வந்து பொதுப்பட்டியல் ஒத்திசைவு பட்டியல் என்கிறார்கள். ஒத்திசைவு பட்டியல் கொண்டு போனதால்தான் மத்திய அரசு வாழ் ஆட்டுகிறது. அப்படி கண்டு இல்லாமல் பழைய மாதிரியே அம்பேத்கர் உருவாக்கிய அரசமைப்பு சட்டப்படி இருந்தால் கல்வி என்பது மாநில அரசுக்கு உட்பட்டது. மத்திய அரசால் நீட் தேர்வையே வைக்க முடியாது, மத்திய அரசால் புதிய கல்விக் கொள்கை போன்ற இந்த கல்விக் கொள்கையை கொண்டு வர முடியாது. அதுதான் சரியானது. கல்வி என்பது மாநிலத்துக்கு உட்பட்ட ஒரு விஷயம், அதுல அவர்கள் ஒரு பரிந்துரையோ அல்லது ஒரு அட்வைஸோ சொல்லலாமே தவிர இத மாதிரி சொல்லக்கூடாது. 1960 உதாரணத்துக்கு என்னன்னா, இப்ப ஐஐடி போன்ற இடங்களுக்கு போய் நம்ம மாணவர்கள் சேரணும் அப்படின்னா JEE தேர்வு எழுதுறாங்க. அப்ப JEE போன்ற தேர்வுகளும் அப்ப நம்ம எதிர்த்து இருக்கணும்ல, நீட்டு போலவே அதுவும் வந்து தடையா இருக்குன்னு? அது இல்லைங்க, அதுல ஒரு சின்ன விஷயம், அந்த கல்வி நிறுவனங்கள் அவர்களுடைய கல்வி நிறுவனங்கள், யாரு, மத்திய அரசினுடைய கல்வி நிறுவனம். இப்ப மத்திய அரசினுடைய ஜிப்மருக்கு ஒரு தேர்வு வைக்கிறது இல்லையோ, அவங்களுக்கு மத்திய அரசுக்கு மருத்துவ கல்வி நிலையம் எடுத்துட்டா இந்தியா முழுவதும் மூன்று கல்வி நிறுவனம் இருக்கு. ஒன்னு ஜிப்மர், ரெண்டு டெல்லியில இருக்கக்கூடிய எய்ம்ஸ், மூன்று சண்டிகர் இருக்கக்கூடிய போஸ்ட் கிராஜுவேட் இன்ஸ்டிடியூட் ஆஃப் சம் மெடிக்கல் சயின்சஸ், ஏதோ மூன்று நிறுவனம் தான் இருக்கு. அதுக்கு அவங்க இந்த மாதிரி ஒரு போட்டி தேர்வு வைக்கிறது யாருக்குமே ஆட்சேபம் இல்லைங்க, ஐஐடி வச்சுக்கிற மாதிரி. அப்போ ஏன்னா அது வந்து அவர்களுடைய மத்திய அரசினுடைய கல்வி நிலையத்துல அவங்க என்ன செய்யறாங்கன்றது யாருக்குமே ஆட்சேபம் இல்லை. இங்க தமிழ்நாடுல இருக்கக்கூடிய இங்க இருக்கக்கூடிய ஒரு பல கணக்கில் வித்தியாசங்கள் இருக்கு. அரசு கல்லூரிகள் மட்டும் 30 கல்லூரிகள் கிட்டத்தட்ட இருக்கு. ஏன்னா ஒரு மாவட்டத்துக்கு ஒரு கல்லூரி இருக்கிறது, சென்னையில இன்னும் கூடுதலாக கல்லூரிகள் இருக்கு, அது இல்லாம சில தனியார் கல்லூரிகள் இருக்கிறது. இந்த கல்லூரிகள் எல்லாம் தமிழ்நாட்டினுடைய அரசால் முதலீடு செய்யப்பட்டது. இங்க இருக்கக்கூடிய ஆசிரியர்கள் இங்க தன சம்பளத்தை தருவது இங்க அரசு, இந்த முதலீடு சம்பளம் இப்படி எல்லாம் இருக்கும்போது இது சம்பந்தமானதை நாங்க பாத்துக்கிறோம். நீங்க நாங்க ஏற்கனவே நல்லாதான் செஞ்சுட்டு இருக்கோம். இந்தியாவிலேயே டாக்டர் ரேஷியோ நம்ம தான் மிக அதிகமானது, நம்ம மெடிக்கல் பிரைமரி ஹெல்த் சென்டர் நமக்குதான் இருக்கு, சிறப்பான பிரைமரி ஹெல்த் சென்டர், கிராமப்புற மருத்துவ சேவை இருக்கு பாருங்க. காமராசர் காலத்திலே தொடங்கப்பட்ட அந்த ஒவ்வொரு கிராமத்திலும் ஒரு மருத்துவ மையங்கள் இருக்கு, பிரைமரி ஹெல்த் சென்டர் PHC என்றது, அதெல்லாம் இருக்கு. அந்த அங்க படிக்கிட்டு அதில் தீர்ப்பாயிருக்கு. இப்பதான் வந்து அங்க அந்த அதே கணக்குல எடுத்துக்கலாம், அவங்களுக்கு வெயிட்டேஜ் கொடுத்து MD MS கோர்ஸ் கொடுக்கலான்றது இப்ப இவ்வளவு நாள் சர்ச்சையில் இருந்து நம்ம சொல்றதை ஒத்துக்கலாம். மத்திய அரசு இப்ப சுப்ரீமா பண்ணலாம்னு சொல்லியிருக்காங்க. எனவே இதுதான் நம்ம சொல்றதுங்க, நம்ம வந்து இந்தியாவில பல மாநிலங்களை விட நாம் மிக மிக வளர்ச்சி அடைந்திருக்கிறோம். என்ன கேட்டா கல்வியிலே நாம் அநேகமாக முதல் நிலையில இருக்கோம், கேரளாவிட கூட கூடுதலாக இருக்கிறோம். இந்த மாதிரி கல்வி மாதிரியான மெடிக்கல் காலேஜ், இன்ஜினியரிங் காலேஜ், அவங்கள விட வளர்ச்சி அதிகமா இருக்கும். அதே மாதிரி இந்த ஹையர் எஜுகேஷன் ரேஷியோ இருக்கு பாருங்க, பிளஸ் டூ முடிச்சுட்டு சேர்றவங்க, அது அகில இந்திய ரேஷியோ 27% நம்ம இப்ப கிட்டத்தட்ட 50% இருக்கோம். இந்தியாவினுடைய இலக்கு, புதிய கல்விக் கொள்கையின் இலக்கு 2030 சொல்றாங்க, இப்போ அடைஞ்சிட்டோம், நம்ம ஆல்ரெடி அடைஞ்சிட்டோம். எனவே ஏன் இதெல்லாம் தேவை, அதுதான் நம்ம சொல்லுங்க, அதுதான் நான் சொல்றேன். புதிய கல்விக் கொள்கையோ அல்லது நீட் போன்றதோ எந்த விஷயத்திலையும் அகில இந்தியா என்பது இருக்கக்கூடாது என்பது என்னுடைய கருத்துங்க, என்னுடைய கருத்து. இது வந்து மாநிலம் சம்பந்தப்பட்டதாக இருக்க வேண்டும். இந்திரா காந்தியை மிக கடுமையாக எதிர்க்கக்கூடிய இந்த பாரதிய ஜனதா, அவசர காலத்தை மிக கடுமையாக எதிர்க்கக்கூடிய பாரதிய ஜனதா, அவசர காலத்தில் ஒரு அராஜகமாக நுழைக்கப்பட்ட இந்த பொதுப்பட்டியலுக்கு அல்லது கன்கரன் லிஸ்டுக்கு போனதை பயன்படுத்தி கொண்டு இப்போ கல்வியில் அவர்கள் வச ஆக்கிக் கொள்வதற்கு பாருங்க, நீட்டாக அல்லது அதை நாம் எதிர்க்கிறோங்க. இந்தியா முழுக்க இப்ப நீட் வந்து அமல்ல இருக்குங்க அப்படின்னு பாக்கும்போது, தமிழ்நாட்டுல நாங்க ஆட்சிக்கு வந்துட்டோம்னா 8 நீட்டை நீக்கிடுவோம், எங்களால அதை சாத்தியப்படுத்த முடியும் அப்படின்னு திமுக சொல்றாங்க. ஆனா அதிமுக அரசு கேட்கிறாங்க, எங்க நாங்க எல்லா வழிகளையும் முயற்சித்து பாத்துட்டோங்க, எங்களால அது முடியலங்க, நீங்க 38 MP வச்சிருக்கீங்களா, நீங்க முடிச்சா முயற்சி பண்ணி பாருங்க அப்படிங்கிறாங்க. கட்சி சண்டைகள் அப்படிங்கறத தாண்டி அரசியலமைப்பு சட்டத்தின் மூலமாக இதற்கு வாய்ப்பு உண்டா இல்லையா? அதாவதுங்க திருப்பி சொல்றோம், அதாவது இப்போது
அரசமைப்பு சட்டத்துல கல்வி என்பது கன்கரன் லிஸ்ட்ல ஒத்திசைவு பட்டியலில் இருப்பதால் அது சாத்தியமே இல்லை என்பதல்ல, சாத்தியம், ஆனால் அதற்கு மத்திய அரசு ஒப்புதல் தர வேண்டும். நாம 2017 பிப்ரவரியில நாம சட்டம் போட்டோம், நம்முடைய சட்டசபையில இப்ப இதே சட்டசபை தான் 2016 தேர்ந்தெடுத்தார்கள் சட்டசபையில உறுப்பினர்கள், 8 கோடி மக்களுடைய பிரதிநிதிகளாக இருக்கக்கூடிய சட்டசபையில 2017 பிப்ரவரியில ஒரு நீட்டு விளக்கு வேண்டி ஒரு திமுகவும் அதிமுகவும் இணைந்து சட்டம் போட்டார்கள். காங்கிரஸும் இருக்குன்னு வச்சுங்களா, காங்கிரஸும் தமிழ்நாட்டுல வந்து நீட்டு வேணாம்பாங்க, வேற மாநில பல மாநிலங்கள்ல நீட்டு வேணும். ஆமா, தமிழ்நாட்டை பொறுத்தவரையில் சட்டசபையில் ஒருமித்த ஒரு சட்டத்தை நிறைவேற்றினார்கள், நிறைவேற்றப்பட்டு பிப்ரவரியில அப்படி மத்திய அரசு அமைச்சாங்க, அப்படி மத்திய அரசு ஒப்புக்கல திருப்பி அமைச்சிட்டு அதுக்கான காரணம் கூட சொல்லல. இது கூட்டாட்சி தத்துவத்துக்கு விரோதமான எப்ப பண்றாங்க? இதே உங்களுக்கு ஒரு சின்ன கேள்வி கேட்கிறேன், ஸ்டாலின் அவர்கள் என்ன சொல்லியிருந்தாருன்னா, ஜல்லிக்கட்டு மாதிரி நடவடிக்கைகள் எடுத்து நான் ஒப்புதல் வாங்குவேன் சொல்லியிருக்காரு. தயவு செய்து மற்ற சொல்ல அவர் விளக்கிக்கலாம் பண்ணுன்னு சொல்ல, நான் புரிஞ்சுக்கிறது நான் திமுக கிடையாதுங்க, நான் அதாவது நான் புரிஞ்சுக்கிட்டது என்னன்னா, அவர் சொல்றாரு ஜல்லிக்கட்டு மாதிரி. ஏன் ஜல்லிக்கட்டுன்னு சொல்றாருன்னா, மிருகவதை என்பதும் கூட, அதாவது பிரிவென்ஷன் ஆஃப் குரூயல்டி டு அனிமல்ஸ், குரூயல்டி டு அனிமல்ஸ் இருக்குல்ல, அது கூட கன்கரன்ட் லிஸ்ட்ல இருக்க பொருள். நீட்டு சட்டம் மாதிரியே பிரிவென்ஷன் ஆஃப் குரூயல்டி டு அனிமல்ஸ் ஆக்டும் பார்லிமெண்டோட சட்டம், அந்த சட்டம் தான் மிருகவதைன்னா என்ன என்னன்னு சொல்லுது. அதுல காளையுடன் விளையாடுவது மிருகவதை அப்படின்னு சட்டம் சொல்லுது, சுப்ரீம் கோர்ட்டும் சொல்லுச்சு. அப்ப தமிழ்நாட்டுல சொன்னோம், தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் தமிழர்களின் பண்பாடு கலாச்சாரம், நாங்க மாட்டோட விளையாடுவோம், எங்க காலை நாங்க அதை வளர்க்கிறோம் அப்படின்னு சொல்லி இங்க மிகப்பெரிய போராட்டம் நடந்து, அப்ப தமிழ்நாட்டுக்கு மட்டும் ஒரு இங்க ஒரு சட்டம் போட்டாங்க, அது எப்போ 2017 ஜனவரியில போட்டு அதுக்கு மிருகவதை இல்லை அப்படின்ட்டு ஒரு சட்டம் போட்டாங்க. அதுல ஏற்கனவே அந்த சட்டத்துல மிருகவதை இல்லைன்னு ஒரு லிஸ்ட் இருக்குங்க, அந்த லிஸ்ட்ல சேர்த்தாங்க. எது இல்ல, நீங்க பிரியாணிக்காக ஒரு ஒரு மிருகத்தை வெட்டினீங்கன்னா அது கிடையாது. சாமி உங்க ஊர்ல ஏதோ ஒரு அம்மனுக்கு, மாரியம்மனுக்கு நீங்க கடா வெட்டினீங்கன்னா கிடையாது அப்படின்ற வரிசையில் இந்த ஜல்லிக்கட்டும் கிடையாது, தமிழ்நாட்டில் தான் போட்டுட்டாங்க. அதே மாதிரிதான் ஜனவரியில ஒத்துக்கிட்டவங்க பிப்ரவரியில போட்ட சட்டம் ஒத்துக்கல, ரெண்டுமே அதே சட்டசபை போடுது, சட்டசபை அதுவும் ஏகோபித்து போடுது, இதுவும் ஏகோபித்து போடுது, அதை ஒத்துக்கொள்கிறார்கள். ஏன் ஒத்துக்கொள்கிறார்கள் என்றால், இங்கே தமிழ்நாட்டில் மிகப்பெரிய போராட்டம், தமிழகத்தின் மூளை முழுக்கெல்லாம் மக்கள் வந்து குவித்தெடுந்தார்கள். அத மாதிரி நான் நீட் என்ற பிரச்சனையை சூர்யா சொல்வது போல இது மனநீதி என்று சொல்லி நாம வந்து தமிழ்நாட்டில் விளக்கி கேட்கிறோம். நீங்க வந்து நீட் அங்கெல்லாம் நடத்தீங்க வேண்டாம்னு சொல்ல, ஏன்னா அதுதான் கூட்டாட்சி தத்துவம், அதுதான் கன்கரன்ட் லிஸ்டோட பொருள், அதுதான் நீயும் சட்டம் ஏற்றலாம் நானும் சட்டம் ஏற்றலாம், நான் ஏற்றும் சட்டத்துக்கு நீ ஒப்புதல் அளிக்க வேண்டும். அந்த மாதிரி நீங்க எவ்வளவு லேபர் இருக்கு, லேபர் கூட கன்கரன்ட் லிஸ்ட்ல இருக்கு. அப்போ தமிழ்நாட்டுல ஒரு எதிர்ப்பு அலை, ஒரு போராட்ட அலை எழுந்தாதான் இதை நீட் எதிர்க்க முடியும், நீட்டு விலக்கு வாங்க முடியும் அப்படின்னு அரிபரந்தாமனையா சொல்றாங்களா? அப்படி எடுத்துக்கலாம், அரிபரம் இல்லைங்க, அப்படி கூட மட்டும் இல்லைங்க, ஒரு ஒரு சிறப்பான ஒரு அரசு, கூட்டாட்சியில் நம்பிக்கை உள்ள ஒரு அரசு இருந்தால் ஒரு மாநில அரசு அந்த கன்கரன்ட் லிஸ்ட்ல இருக்கக்கூடிய பொருளில் சட்டம் போட்டா அதை ஒப்புக்கொள்ளணுங்க. என்னை கேட்டால் நேரு மாதிரி ஒரு ஒரு ஜனநாயகவாதி ஆட்சியில் இருந்தால் ஒப்புக்கொள்வார், அது இந்திராவோ அல்லது மோடியோ போன்றவர்கள் ஒத்துக்கொள்ள மாட்டார்கள் என்று நான் கருதுகிறேன். அப்படி இருந்தா ஒத்துப்பாங்க. இப்போ அதுதான் கூட்டாட்சி தத்துவத்தின் பொருள், அது கன்கரன்ட் லிஸ்ட்னா என்ன? இப்போ உங்களுக்கு கான்ஸ்டியூஷன்ல 3 லிஸ்ட் இருக்குங்க, 1 யூனியன் லிஸ்ட் என்பார்கள், அது லிஸ்ட் 1 என்பார்கள், அதுல மாநில அரசு சட்டம் போட முடியாது. 2வது ஸ்டேட் லிஸ்ட் என்பார்கள், ஸ்டேட் லிஸ்ட்ல மத்திய அரசு பார்லிமெண்ட் சட்டம் போட முடியாது. 3வது லிஸ்ட் கன்கரன்ட் லிஸ்ட் என்றக்கூடிய லிஸ்ட் 3 வந்து மத்திய அரசும் போடலாம் மாநில அரசும் போடலாம், ஆனால் ரெண்டு பேரும் போட்டு ரெண்டு சட்டத்துக்கு முரண்டிருக்குன்னு வச்சுக்கங்க, அதுக்காக தான் மாநில அரசு போடக்கூடிய சட்டத்துக்கு மத்திய அரசு ஒப்புதல் கொடுத்து உங்க மாநிலத்துல இது இருக்கட்டும் அப்படின்னு சொல்றது, அதுதான் கூட்டாட்சி தத்துவம், அதற்காகத்தான் இருக்கு. இன்னைக்கு நான் சொல்ற ஜல்லிக்கட்டுங்கிற மட்டும் இல்ல, போராட்டம் நடந்துதான் கொடுக்கணும்ன்ற முறையில இது இருக்கக்கூடிய டெல்லியில இருக்காங்க. நான் ஒரு வார்த்தைகளை உபயோகப்படுத்தி நான் யோசிக்கிறேன், ஏன் நல்லா நீதிபதி என்றதுனால என்ன கேட்டால் வார்த்தை சுல்தான்கள் என்று வருகிறது,
அவர்கள் வந்து அப்படிதான் நினைக்கிறார்கள்ன்ற பொருள் நான் சொல்றேன். அப்போ அதே மாதிரி கன்கரன்ஸ்ல பல பொருள் இருக்கு, நான் சொல்ல வந்த லேபர் கூட அங்க இருக்கு. தமிழ்நாட்டுக்கான சில சட்டங்கள், லேபருக்கான இந்தியா முழுவதும் பார்லிமெண்ட் போட்ட சட்டங்கள் உண்டு. ஆனால் தமிழ்நாட்டுக்கு போட்ட சட்டங்களுக்கும் நம்ம மத்திய அரசு ஒப்புதல் கொடுத்துருக்கு லேபர்ல. ஏன்னா அதுதான் கூட்டாட்சி தத்துவம் என்பது, எல்லாத்துக்குமே வந்து கன்கரன்ட் லிஸ்ட்ல இருக்கிறதுக்கு மாநில அரசு சட்டம் ஏற்கலாம். இல்ல நீங்க கன்கரன்ட் லிஸ்ட்ல வச்சிருக்கீங்க கல்விய, இல்ல எடுத்து அதை வந்து நேரடியாக யூனியன் லிஸ்ட் கொண்டு போயிடுங்க. இந்த பார்லிமெண்ட்ல மட்டும்தான் சட்டம் ஏற்கலாம். இருக்கக்கூடிய ஸ்டேட் வாய முடிக்கிட்டு இருந்தும் சொல்லுங்க, சொல்ல முடியாது. நீங்க டிஃபென்ஸ் இருக்குங்க, டிஃபென்ஸ் சம்பந்தமா நம்ம சட்டம் ஏற்ற முடியாது. ஃபாரின் அஃபேர்ஸ் சம்பந்தமாக நம்ம சட்டம் ஏற்ற முடியாது. இன்னைக்கு ஆர்பிஐ அடிக்கக்கூடிய நோட் அடிக்கிற சம்பந்தமா நம்ம சட்டம் ஏற்ற முடியாது. ரயில்வே சம்பந்தமாக நம்ம சட்டம் ஏற்ற முடியாது. ஏன்னா அதெல்லாம் அவங்க முழுக்க முழுக்க மத்திய அரசனுடைய கண்ட்ரோல், மத்திய அரசனுடைய பட்டியல் கண்ட்ரோல்ல. ஆமா, அது இல்லைன்னு சொல்லல. அதுதான் அரசமைப்பு சட்டம் மூன்று ஆக பிரிக்கிறது. இதுல ஸ்டேட் லிஸ்ட் அப்படி என்பதுல குழு முழுக்க முழுக்க ஸ்டேட்டுக்கு இறையாண்மை உள்ள அதிகாரம்ன்றது. பொதுப்பட்டியல் என்பது கன்கரன்ட் லிஸ்ட் என்பதுல இருவரும் சட்டம் ஏற்றலாம் என்றும், அப்படி இருவருமே ஏற்ற வேண்டும் என்று நினைத்தால் அந்த ரெண்டு சட்டத்துக்கு இடையில முரண் வரும்போது அந்த அப்போ மத்திய அரசு அந்த மாநிலத்துக்கு அந்த மாநிலத்துல போட்ட சட்டத்தை நாங்கள் அதை செயல்பட விடுகிறோம். அவ்வளவுதான், இப்ப அவ்வளவுதான். நீங்க கேரளாவில போய் நீங்க வந்து ஜல்லிக்கட்டு நடத்த முடியாது, ஆந்திராவில் நடத்த முடியாது, பீகார்ல நடத்த முடியாது, சட்ட விரோதம். இங்க அதேதான், அதே மாதிரிதான் நீட் வேணாங்கிறது வந்து தமிழக சட்டசபை தான் இங்க கேக்குது. வேற எந்த சட்டசபை கேக்குது? வேற எந்த சட்டசபையும் கேட்கலையே. வேற எந்த சட்டசபை இதுவரையில் கேட்டிருக்கிறது? அதே மாதிரி இருமொழி கொள்கை என்பது தமிழக மண்டுக்கான கேட்டிருக்கு. இருமொழி கொள்கைய வேற எந்த மாநிலம் கேட்டிருக்கிறது? அதுதான். அதனாலதான் புதிய கல்விக் கொள்கை இந்த கல்வி என்பது மாநில பட்டியல இருந்தா சிபிஎஸ்இ பள்ளிக்கூடமே இருக்காது. நீங்க சொன்னீங்க பாருங்க, சிபிஎஸ்இ பள்ளிக்கூடமே இருக்காது இங்க. சிபிஎஸ்இ பள்ளிக்கூடம் எப்ப வருது? 1975 அப்புறம், குறிப்பாக 1990 அப்புறம் வருது. 75 அந்த கன்கரன்ட் லிஸ்டுக்கு போனாலும் மத்திய அரசு இந்த பள்ளிக்கூடங்களை உண்டாக்குறது. பள்ளிக்கூடம் ஏங்க அவங்க உண்டாக்கணும்? அவங்க டிஃபென்ஸ்ல போய் வேலை பாக்கட்டாங்க, அந்நிய உறவுகளை பத்தி ஃபாரின் அஃபேர்ஸ்ல அவங்க பாக்கட்டாங்க. இந்த மாதிரியான விஷயங்கள்ல அவங்க வந்து இப்ப சீனாவோட பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்காங்க, பார்டர்ல அதை பாக்கட்டும், பாகிஸ்தானோட பிரச்சனையை பாக்கட்டும், அதை விட்டுட்டு கல்வி சம்பந்தமாக, சுகாதாரம் சம்பந்தமாக, வேளாண்மை சம்பந்தமாக மத்திய அரசு தலையிட வேண்டாம், தலையிடக் கூடாது. நம்முடைய ஒரிஜினல் கான்ஸ்டிடியூஷன் ஸ்கீம்ல இதெல்லாம் மாநிலத்துக்கு உரியதாக இருந்தது, அதிலே இவர்கள் கை வைக்கிறாங்க அப்படின்றதுதான். இப்போது கூட வேளாண்மை இருக்கு, இன்று ஸ்டேட் லிஸ்ட்லதான் இருக்கு. இப்ப அவங்க கூட்டணியில் இருக்கக்கூடிய அகாலி தளத்தைச் சேர்ந்தவர்கள் டிசைன் பண்ணிருக்காங்க. ஏன் வேளாண் துறை அரசு கூட்டாட்சி மதிக்காத அரசு என்பது எனக்கு பொருள், நான் நினைக்கிறேன். அதுதான் பழைய மாதிரி ஒரு நேரு மாதிரி ஒரு ஜனநாயகவாதிகளாக எனக்கு இவர்கள் தோன்றவில்லை. எனக்கு இந்திரா காந்தி தோன்றவில்லை, இவர்கூடிய மோடியும் எனக்கு தோன்றவில்லை. ரொம்ப ஆழமான கருத்துக்களை, ரொம்ப ரொம்ப விவாதத்துக்குரிய பொருள்களுக்கு ரொம்ப பொறுமையாக நிதானமாக சட்ட ரீதியாக உங்களுடைய விளக்கங்களை கொடுத்திருக்கிறீங்க. இந்த நேரத்திலும் கூட எங்களுடைய அழைப்பினை ஏற்று இணையத்தின் வாயிலாக வந்து உங்களுடைய வருகையினையும் கருத்தினையும் பதிவு செய்ததுக்கு மிக்க நன்றிங்க ஐயா. நன்றி நண்பர்களே, மீண்டும் ஒரு கொடி பறக்குது நிகழ்ச்சியில் மற்றும் ஆளுமையோடு உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அருள்மொழிவர்மன். இணைந்திருங்கள், இது உங்கள் ஆதன் தமிழ்.